ओम नमो भगवते श्री रमणाय श्री अरुणाचलम। இன்று ஸ்ரீ ரமண அஷ்டோத்திரத்தில் 103வது நாமாவை பார்ப்போம். ஓம் பவரோக பிஷக்வராய நமஹ, ஓம் பவரோக பிஷக்வராய நமஹ. இந்த நாமாவில் பகவானை பிறவி பிணி அறுக்கும் மருத்துவராக ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி போற்றி துதித்திருக்கிறார். பவரோக என்றால் பிறவி பிணி, பிஷக்வர என்றால் மருத்துவர் அல்லது வைத்தியர். மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இழைக்கும் இந்த பிறவி பிணியை போக்கவல்ல மருத்துவருக்கு நமஸ்காரங்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே என பஜகோவந்தத்தில் வருவது போல, மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பது மிகவும் துன்பகரமானது. ஏனெனில் உலக வாழ்க்கையை பற்றி பகவத்கீதையில் தெளிவாக இது துக்காலயம் அசாஸ்வதம் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்து எம்பியிருக்கிறார். இந்த பவரோகம் அதாவது பிறவி பிணியிலிருந்து மீண்டு வர என்ன செய்ய வேண்டும்? உடலில் பிணி என்றால் அதற்கான மருத்துவரை நாடலாம், உள்ளத்தில் ஏதாவது கோளாறு என்றால் அதற்கான மனோதத்துவ நிபுணரை அணுகலாம். இந்த பிறவி பிணிக்கு என்ன செய்வது, அதாவது இனி பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்வது? கருவில் வாரா காரணம் காண்க என ஸ்ரீ யோகர் சுவாமிகள் நச்சிந்தனையில் மீண்டும் கருவில் வந்து உதிக்காமல் இருப்பதற்கான உபாயத்தை ஆராயச் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் கருவில் வந்து உதிப்பதற்கு காரணம் ஆசையே என நம் ரிஷிமுனிகள் கூறுகிறார்கள். ஆசை உள்ளவரை இந்த பிறவி பிணி தீரப்போவதில்லை. ஒரு ஆசையை விட்டால் அதற்கு முன்னரே இன்னொரு ஆசை முளைத்தெழும்பி நம்மை இந்த உலக உருளையில் உருட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. என்ன செய்வது? பிறவி பிணியை தீர்க்கும் வைத்தீஸ்வரனாகிய நம் பகவான் என்ன வைத்தியம் சொல்கிறார் தெரியுமா? ஆசைக்கு மூல காரணம் என்ன என ஆராயச் சொல்கிறார். பூரண வஸ்துவாகிய நமக்கு வாஸ்தவத்தில் ஆசைகள் எழ வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் நம்மை உடலோடு மனதோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு குறுக்கிக் கொள்வதால் அல்ப ஜீவனாக அலைவதால் ஆசைகளுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. ஆசையை ஒவ்வொன்றாக விடுவது சாத்தியமே அல்ல. அதற்கு பதிலாக ஆசை வயப்படும் நான் யார், நான் இந்த உடலா மனமா நான் யார் என விசாரிக்க சொல்கிறார். நான் யார் என அகமுகப்பட்டு விசாரித்தோமேயானால் அல்ப ஜீவபாவத்திற்கு காரணமான அகங்கார நான் தலை கவிழ பூரண வஸ்துவாகிய நான் நான் என்ற நம் நிஜஸ்வரூபம் துலங்கும். அதில் ஆதி இல்லை, அந்தமும் இல்லை, அங்கே எந்த ஆசைகளும் இல்லை, அதற்கு அந்நியமாக எந்த வஸ்துவும் இல்லை. இதுவே பிறவி பிணியை தீர்க்க வல்ல மருந்து என ஆத்ம விசாரத்தை பிரிஸ்கிரைப் செய்யும் அந்த வைத்தீஸ்வரருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். உண்மையில் மருந்து அந்த குரு மருந்துதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓம் பவரோக பிஷக்வராய நமஹ. அடுத்து 104வது நாமம், ஓம் ஸ்கந்தாய நமஹா, ஓம் ஸ்கந்தாய நமஹா. இந்த நாமாவிலும் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி பகவானை ஸ்கந்தன் என்று கந்தசாமி கடவுளாகவே தான் வரித்து கூறுகிறார். அவர் சாதாரண ஸ்கந்தன் இல்லை, ஞான ஸ்கந்தன். தன் தகப்பனாருக்கே பிரணவத்தின் உட்பொருளை உபதேசித்தவன் சுவாமிநாதன். சிவனாரின் ஞான கண்ணாகிய நெற்றிக் கண்ணின் தீப்பொறியிலிருந்து வந்தவன் ஞான பண்டிதன். பழம் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்த அவனை நோக்கி ஔவை சொன்னாள், பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா என்று. ஆம், ஞான பழமாகவே திகழ்ந்தவன் ஞானஸ்கந்தன். ஞான பழமாக அருணையில் வீட்டிருந்த பகவானை
ஞான ஸ்கந்தனாக இங்கு விஸ்வநாத சுவாமி விவரித்திருப்பது சால பொருந்தும். அந்த ஸ்கந்தன் தந்தைக்கு உபதேசம் செய்தான். இந்த ஸ்கந்தனோ தாயாருக்கு உபதேசம் செய்து மோட்ச வீட்டையும் அருளினான். ஓம் ஸ்கந்தாய நமஹ. அடுத்த நாமா 105வது நாமா. ஓம் தேவதமாய நமஹ. ஓம் தேவதமாய நமஹ. இங்கு தேவர்களில் தலை சிறந்தவன் என ஸ்ரீ பகவானை போற்றி புகழ்ந்திருக்கிறார் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி. தேவர்களுடைய தலைவனாக சேனாதிபதியாக இருந்து சூரனை சம்ஹாரம் செய்தது முருகப்பெருமானே. ஆக இங்கும் பகவானை முருக அவதாரமாகவே ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி வருணித்திருக்கிறார். தேவ என்ற பதம் ஒளி பொருந்திய என்றும் குறிக்கும். ஒளி பொருந்திய ரிஷி முனிகளில் ஞானிகளில் தலை சிறந்தவராக விளங்கியவர் ஸ்ரீ பகவான் என்று சொன்னாலும் அது மிகவும் பொருத்தமாகவே இருக்கும். ஞான ஒளியாக அருணை தீபமாக வீட்டிருந்த ஸ்ரீ பகவானை எவ்வாறு போற்றி புகழ்ந்தாலும் அது போதவே போதாது. ஓம் தேவதமாய நமஹ. அடுத்து 106வது நாமம். ஓம் அமர்த்தியாய நமஹ. ஓம் அமர்த்தியாய நமஹ. மரணமில்லாத மகா ஞானிக்கு நமஸ்காரங்கள் என இந்த நாமா பகவானை துதி செய்கிறது. மிருத்யு என்றால் மரணம். மரணமில்லாதவரை அமர்த்திய அல்லது அமரன் என சொல்லலாம். ஆக அமர்த்தியாய நமஹ என்றால் மரணமில்லாதவருக்கு நமஸ்காரங்கள். பகவான் பாலகனாக வேங்கட ராமனாக மதுரையில் வாழ்ந்த சமயத்திலேயே உண்மையில் மறித்து விட்டார். நச்சிகேதசை போல் மரண தேவனை நேருக்கு நேர் சந்தித்து மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்வை, லைஃப் ஆஃப்டர் டெத், அதனின் சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டார். அன்றிலிருந்து ஆத்மஸ்வரூபராக மரணமில்லாத பெருவாழ்வையே வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ பகவான். பகவான் உடலை உகுக்கும் தருவாயில் அடியவர்கள் அவரை பிரியப் போகிறோமே என்ற மனவேதனையில் அழுது புலம்ப பகவான் அவர்களுக்கு, நான் எங்கே போகப் போகிறேன், இங்கேதான் இருக்கிறேன் என சொன்னாராம். ஐ ஆம் நவ் அண்ட் ஹியர் என்பதே பகவானின் வாக்கின் சூட்சுமம். அவர் நான் உடல் அன்று, அழியாத ஆன்மஸ்வரூபம் என்று மறுபடியும் எடுத்து சொன்னாலும் நாம் அவரை உடலோடு கூடிய பிரகிருத்தியாக நினைத்து அவர் நம்மிடையே இல்லையே என வருந்துகிறோம். அவர் நம்முடைய இதயத்தில் நம் நிஜஸ்வரூபமாக, ஆன்மாவாக, அகமகமாக சதா ஸ்புரித்து கொண்டே இருக்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றி. அவர்தான் அனைத்திற்கும் ஆதாரமாகிய சத்வஸ்து, அனைத்தையும் விளக்கி அறிவிக்கும் சித்வஸ்து, எந்த கட்டுக்களும் இல்லாத எல்லையில்லா ஆனந்த வஸ்து. அவர் இருப்பதனால்தான் இங்கு நான் என்று சொல்லிக்கொண்டு அடியவன் வாழ்கிறேன். அவருடைய ஒளியினால் விளக்கப் பெற்றே எண்ணங்கள் இப்பொழுது உங்களுடன் பகிரப்பட்டு வருகிறது. அவர் கருணாமூர்த்தி. உள்ளே இருந்து நாம் அகமுகப்பட்டு அவரை நோக்க மாட்டோமா என காத்து கொண்டிருக்கிறார். அகமுகப்பட்டு நான் யார் என தேட ஆரம்பித்தால் விரைந்து வந்து நம்மை ஆலிங்கனம் செய்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள தயாராயிருக்கிறார். நாம் நம் பகிர்முக விவகாரங்களை விட்டு அகமுகப்பட்டு அவரை சரண் புகுவோமோ? அவர் அறிவொழியாக இருந்து அனவரதம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம் தந்தையாக, தாயாக இருந்து நம்மை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவர் மரணமில்லாத ஆன்மஸ்வரூபமாக என்றும் நம்முள்ளே ஒளிர்கிறார். ஓம் அமர்த்தியாய நமஹ. அடுத்த நாமா 107வது நாமா. ஓம் சேனான்யே நமஹ. சேனை தலைவனாக விளங்குபவரை நமஸ்கரிக்கிறேன். இங்கு சேனான்ய நமஹ என்று சேனை தலைவனாகிய வேலவன் என்றே பகவானை போற்றி துதிக்கிறார் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி. நம் அகத்திலே இருக்கும் அசுரனை
நான் என்ற அகங்காரியை அழிக்க அவரே ஞானமாகிய வேல் எடுத்து வர வேண்டும். மயில் மீது ஏறி விரைந்து வர வேண்டும். அவனுடன் சேர்ந்த காம குரோதாதி அசுரர்களையும் அவரே வதம் செய்ய வேண்டும். நாம் உள்ள முருகி பிரார்த்திப்போம், அவர் மனமிறங்கி வருவார். ஓம் சேனான்யே நமஹ. அடுத்து 108வது நாமம், ஸ்ரீ புருஷோத்தமாய நமஹ. ஓம் புருஷோத்தமாய நமஹ. இந்த கடைசி நாமாவிலே பகவானை புருஷோத்தமர் என ஆசிரியர் போற்றி புகழ்ந்திருக்கிறார். இதை மானுடர்களில் உத்தமமானவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அது பகவானுக்கு மிகவும் பொருந்தும். நாம் கடந்த 25 நாட்களாக பகவானின் ஒப்புயர்வற்ற கல்யாண குணங்களை, ஞான நிஷ்டையை, தியாக சீலத்தை, தனிப்பெரும் கருணையை விரிவாக பார்த்து வருகிறோம். அவர் புருஷோத்தமர், மானுடர்களில் உத்தமமானவர் என்பது சந்தேகமே இல்லை. இதற்கு டெக்னிக்கலாக பகவத்கீதை 15வது அத்தியாயமாகிய புருஷோத்தம யோகத்தில் புருஷோத்தமன் என்றால் யார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தாலும் பகவான் புருஷோத்தமரே. 15வது அத்தியாயத்தில் த்வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஶ்சாக்ஷர ஏவச க்ஷரஸர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. இரண்டு வகையான புருஷர்கள் உலகிலே, க்ஷரபுருஷன் மற்றும் அக்ஷரபுருஷன். அழியும் ஜீவராசிகள் எல்லாம் க்ஷரபுருஷர்கள் என்றும், அதில் கூடஸ்தன் அதாவது அசையாமல் சாட்சியாக இருப்பவன் அக்ஷர புருஷன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாஹ்ருதா யோ லோகஸ்த்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரா. மேற்கூறிய இரண்டு புருஷர்களை காட்டிலும் வேறாக இருப்பவன் உத்தம புருஷன். அவனையே பரமாத்மா என துதிக்கிறார்கள். அவன் மூ உலகங்களிலும் வியாபித்து அனைத்தையும் தாங்கி அழியாத பொருளாக இருக்கின்றான். ஆம், பகவான் பரபிரம்ம பரமாத்மாவாக அப்படிப்பட்ட புருஷோத்தமராகவே இருக்கிறார். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். பகவான் கூறுகிறார், இறைமூர்த்தங்கள், அவதார புருஷர்கள் இவர்களைக் காட்டிலும் ஞானி இன்னும் சிறந்தவன் என்று, மேலானவன் என்று. ஏனெனில் அவன் பரபிரம்மமாகவே திகழ்வதார். இன்னொரு விதத்தில் பார்த்தார், புருஷோத்தமனை திருப்பி உத்தம புருஷன் என பொருள் சொன்னார். சமஸ்கிருத இலக்கணத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் என பொருள்படும். ஃபர்ஸ்ட் பர்சன் நவுன் இஸ் ஐ. ஆம், பகவான் அகம் அகந்தையா நம் இதயத்தில் ஸ்புரிக்கும் உத்தம புருஷர் தான். அதற்கும் மேலாக அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐக்கும் சாரமாக விளங்கும் த ரியல் ஐ இஸ் பகவான். அப்படிப்பட்ட புருஷோத்தமரை நம் இதயத்தில் வைத்து சதா பூஜித்து அவரை சதா தியானித்து நான் யார் என விசாரித்து அவருடைய திருவடியிலேயே தஞ்சம் புகுவோமாக. ஓம் புருஷோத்தமாய நமஹ. ஸ்ரீ ரமண அஷ்டோத்திரத்தின் உட்பொருளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் உண்மையில் ஆனந்தம். It has kept me inspired all through these days. It helped me to contemplate on Bhagavan's glories. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். எந்த விக்னமும் இல்லாமல் பார்த்து கொண்டு உள்ளத்திலிருந்து ஊற்றெடுத்து வந்து அவருடைய விபூதியை, பெருமைகளை அவரே உலகிற்கு பறைசாற்றுவதாக அமைத்து கொண்ட பகவானுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஸ்ரீ அருணாச்சலம். ஆக, பகவானுக்கு பூஜை செய்யும் பொழுது அல்லது குரு பாதுகா பூஜை செய்யும் பொழுது இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது இதுதான் வழக்கம். This is the tradition in Sri Ramanashram. அதையே நாமும் பின்பற்றி
பகவானுக்கு எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறோமோ அப்பொழுது இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அவருடைய பெருமைகளை உள்ளத்தில் நிறுத்தி நாம் பகவானை பூஜிக்க வேண்டும். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து.